வணக்கம். விழிப்பாய்தம்ளா வெற்றிநிச்சயம் என்ற விண்ணார்ந்தம் விளக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. ஐயாவுடைய சிவசித் சபை நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடையனுக்கும் கடைத்தேற்றம் அன் டு த லாஸ்ட் என்று டால்ஸ்டா என்ற அறிஞர் கூறியிருப்பார். இப்போ சமுதாயத்தை பொறுத்தளவில் பெரிய அளவில் பிரித்தோம்னா மூன்று வகையாக பிரிக்கலாம். ஒன்று, வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்கள், அத்தை கூலி, நிரந்தர வருமானம் இல்லாதவர்கள், ரேஷனை நம்பி வாழ்கிறவங்க, அரசாங்கம் கொடுக்குற இலவசங்களை நம்பி வாழ்பவர்கள், இவங்களைத்தான் ஓட்டு வங்கின்னு இந்த திராவிட நாதாரிப்பையில் இருக்கானுங்களே, அவனு இவங்களைத்தான் பயன்படுத்துவானுங்க. 1000 500 கொடுத்துட்டு ஓட்டு வாங்குறாங்களா? இது எல்லாமே இந்த கீழ்த்தட்டு வர்க்கம். இலவசங்களை நம்பி, ரேஷனை நம்பி, அத்தை கூலியை நம்பி வாழக்கூடிய எளிமையான மக்கள். இது 30% மேலே அது இருக்குது நம்ம நாட்டை பொறுத்தளவில். அடுத்த கட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா, அரசு பணியாளர்கள், தனியார் நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் இருக்கவங்க, நல்ல ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஐடி ஃபீல்டில் வேலை பார்த்து வேலை வாய்ப்பு பெற்றவர்கள், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி உழைக்கும் வணிகர்கள், தொழில் அதிபர்கள், இது மாதிரி நடுத்தட்டு வர்க்கம், மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இது அடுத்த கட்டம். மூன்றாவது, பெருந்தொழில் அதிபர்கள், ஊரை அடித்து உலையில் போடுற ஊழல் அரசியல்வாதிகள் தொடங்கி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யக்கூடிய பெரிய பெரிய வணிகர்கள், பெருந்தொழில்கள், எல்என்டி நிர்வாகம், டாடா நிர்வாகம் போன்று லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் பெரும் தொழிலதிபர்கள், இது வந்து ஹை கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இப்படி மூணு தட்டு இருக்குது மக்களில். இப்போ ஐயா டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த மிடில் கிளாஸ் பீப்புளோடு தான். மேல்தட்டு வர்க்கத்தை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை, அவன் எங்கேயோ போய் ஏதோ ஒன்று செஞ்சு பொழைச்சிக்குவான். இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தான் இப்போ எங்கள் உபதேசம் வந்து உடனே கிளிக் ஆகும். ஏன்னா அவங்க தான் இன்றைய தேவை இருக்குது, அடுத்து முன்னேறுவதற்கு யாருடைய உபதேசத்தை கேட்பதுன்னு திரும்பி பார்க்குறவங்க அவங்க தான், நடுத்தர வர்க்கம். இப்போ அடித்தட்டு மக்களுக்கு அன்னன்னைக்கு பிரச்சனையே போராட்டம். அவங்கள கூப்பிட்டு நீங்கள் என் உபதேசத்தை கேட்க வாங்கன்னா சும்மா கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. ஏன்னா வந்துட்டாங்கன்னா அன்றைக்கி அவங்க பொழப்பு போயிடும். அந்த மாதிரி நிலைமையில் இருக்கவங்க, இதுதான் சமுதாயத்தோட மூன்று வகையான அடுக்கில் மக்கள் இருக்கும் நிலை. சரி, இப்போ இதை ஏன் சார் எங்களுக்கு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய முயற்சி, ஐயாவுடைய முயற்சி என்பது இந்த மூன்று அடுக்கையும் நிறைவு செய்ய வேண்டும் என்பது தான். இப்போ அடித்தட்டு மக்களுக்காகத்தான் நான் வந்து மலிவு விலை புத்தகங்கள், மலிவு விலையில் எல்லாத்தையும் கொடுக்கறது, இலவசமாக கொடுக்கறதெல்லாம் இந்த அடித்தட்டு வர்க்கத்துக்கு தான். இப்போ அங்கங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் ஐயா சிவசித் சபை சத்சங்கம் ஏன் நிகழ்த்துகிறேன், அது ஒரு பயிற்சி வகுப்பு, கட்டணம் இல்லாத பயிற்சி வகுப்பு. கட்டணம் கொடுத்து நீங்கள் வந்து கற்றுக்கிற அதே விஷயத்தை தான் நானே சோறு போட்டு, நானே உங்களுக்கு பூஜை பண்ண சொல்லி கொடுத்து, நானே யோகத்தை பயிற்சி கொடுத்து, இப்படி இந்த உபதேசத்தை மண்டபத்துக்கு வாடகை கட்டி எல்லாம் செஞ்சு நானே உங்களுக்கு ஏன் செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது அடித்தட்டு வர்க்கம், காசு கொடுத்து உங்கள் உபதேசத்தை என்னால் கேட்க முடியாதுன்னு மக்கள் நினைக்கிறாங்களா? ஆனால் பிடிச்சிருக்கும், இப்போ சொல்கிறது நல்லா இருக்குது, ஆனால் நம்மளால் ஒரு நாள் பயிற்சின்னா 800 700, சில ஹால் காஸ்ட்லியான ஹாலாக இருந்தால் 1000, அந்த மாதிரி நாங்கள் கட்டணம் விதிக்க வேண்டிய நிலை வரும். 3 நாள் பயிற்சின்னு சொன்னால் ரிசார்ட்டில் நடத்துவோம், அது 4000 5000 6000 7000, அந்த ரிசார்ட்டோட வாடகையை பொறுத்து ஏற்பாடு பண்ணுவோம். அப்போ அந்த கீழ்த்தட்டு வர்க்கம் அதுக்கு வர முடியாது. அதுக்காகத்தான் அங்கங்கே இலவச சத்சங்கம் நானே சோறு போட்டு நடத்துறது. அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏதோ வேலை வெட்டி இல்லாமல் நான் செய்கிறேன்னு நினச்சிடக்கூடாது. இதில் எனக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்குது, எவ்வளவு இதுக்கு செலவு இருக்குது, நான் எப்படி சம்பாதிச்செல்லாம் அதில் தூக்கி எறிகிறேன் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். இதில் வேறு சிவபுராணம், நீங்கள் உங்கள் குழந்தைங்க அழகாக நான் சொன்ன முறைப்படி பாடிட்டால் 1 கிராம் தங்கம் வேறு கொடுக்குறேன். இதா என்னுடைய நோக்கம் வந்து, நீங்கள்
வாழ்க்கையை பற்றிய அச்சமே இல்லாமல் வாழ வேண்டும். கீழ்த்தட்டு வர்க்கத்தை தூக்கி நிறுத்தணும், கை கொடுத்து தூக்கணும். நடுத்தர வர்க்கத்தை கீழ்த்தட்டு வர்க்கத்தை தூக்கும் மக்களாக மாற்றணும். இன்னும் அவர்கள் உயர்ந்த நிலைக்கு போகணும். ஒரே ஒரு அடிப்படை விஷயம் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் கீழ்த்தட்டில் இருந்தாலும் நடுத்தட்டில் இருந்தாலும் மேல்தட்டில் இருந்தாலும் நல்லவர்களாக இருக்க பழகுங்கள். இன துரோகம் செய்யாதீர்கள், மொழி துரோகம் செய்யாதீர்கள், சமய துரோகம் செய்யாதீர்கள். மக்களை ஜெயலலிதா போல ஏமாற்றி மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று ஏமாற்றி பொது தொண்டு செய்யாதீர்கள். ஒரு தவறான முன்னுதாரணம் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் நீங்கள் வீழ்வது உறுதி. சிஸ்டம் அப்படித்தான் இருக்குது. அதனால் நான் எல்லா தொழிலும் செஞ்சு பார்த்தேன், நல்லா புரிஞ்சுக்கணும். ஆசிரிய பணி முதல் பணியாக செஞ்சேன், அது வேறு. அதன் பிறகு எல்லா விதமான ஆன்லைன் பிஸ்னஸ்லேருந்து எம்எல்எம் பிஸ்னஸ்லேருந்து எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தேன். அதில் நான் உணர்ந்தது என்னென்னா, பொருள் செயல் வகையில் 76வது அதிகாரத்தில் வள்ளுவர் பேராசா சொல்லுவார், அறநீனும் இன்பமும் ஈனும், உன்னை தர்மத்தின் பாதையிலேயே பத்திரமாக வச்சுருக்கோம், அதே சமயத்தில் உனக்கு வேண்டிய சந்தோஷத்தையும் கொடுக்கும். எது பொருள்? எந்த பொருள்? திறன் அறிந்து உன் திறமையை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக உனக்கு உணவு உடை உன்னுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை போன்றவற்றிற்கு இந்த சமுதாயம் அளிக்கும் நன்கொடை, சமுதாயம் அளிக்கும் வருமானம், சமுதாயம் அளிக்கும் பரிசுகள், அது உன்னுடைய திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள், யாரையும் வருத்தப்படுத்தாமல் துன்பப்படுத்தாமல் வந்த பொருள்தான் உனக்கு நிலைக்கும் என்று சொல்லுவார். எங்களுக்கு எல்லாம் நிலைக்கிறது, எல்லாம் குறையாமல் வருகிறது, நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படையான காரணம் அறன் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் என்ற அந்த குறட்பாவை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு தெளிவாக பின்பற்றுவதுதான் என்பதை புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த அடித்தட்டு வர்க்கத்து மக்கள் உங்களுக்கு தான் இந்த சின்ன சின்ன பிஸ்னஸ் ஹெச்எம்கே இதை வாங்கி விற்றுக்குங்க, அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வங்கியில் டெய்லி உங்களுடைய சேல்ஸை பொறுத்து, நீங்கள் அறிமுகப்படுத்தும் நபர்களை பொறுத்து நாள்தோறும் 200 300 500 அதில் வந்து டெபாசிட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ அத்தை கூலியாக இருக்கவங்களுக்கு அந்த பேங்க்கில் வர்ற வருமானம்ன்றது ஒரு பெரிய வருமானமாக தெரியும். வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் செய்யலாம். இப்போ எங்கள் மருத்துவ பொருள்களை வாங்கி விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே எளிமையான விஷயந்தான். ஒரு தடவை பல்புடியை வாங்கினவன் திரும்ப உங்கள்கிட்ட வந்து தான் தீருவான். அப்போ ஒவ்வொரு பல்புடியிலையும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லாபம் நாங்கள் வச்சுருப்போம். பல்புடியில் லாபம், மூலிகை மருத்துவ பொருள்களில் லாபம், பூஜை பொருள்களை வாங்கி விற்றாலும் லாபம் என்று உங்களுக்கு கொடுப்போம். அப்போ நீங்கள் நாடு பூரா பெண்கள் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே அந்த வியாபாரத்தை செஞ்சு உங்கள் வருமானத்தை பெருக்கிடலாம். அடித்தட்டு வர்க்கம் அப்படி பயன்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஐயா வந்து ஊர் ஊராக வந்து உங்களுக்கு சத்சங்கம் நடத்தி உங்களுக்கு அந்த வழிமுறைகளை காட்டி கொண்டு இருக்கிறேன். அதனால் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன், இந்த இடத்துக்கு வாங்கன்னா ஒடியாந்துடணும், கவலைப்படக்கூடாது. இந்த அடித்தட்டு வர்க்கத்துக்காகத்தான் இலவச நிகழ்ச்சிகள் நடத்துகிறேன். இந்த நடுத்தர வர்க்கத்துக்காகத்தான் ரிசார்ட்டுகளில் நான் வந்து உங்களை கூப்பிட்டு கட்டண நிகழ்ச்சிகளை நடத்துகிறேன். ஏன்னா உங்களுக்கு வசதி இருக்குது, உங்களால் அதை பே பண்ண முடியுன்றதுக்காகத்தான் அவர்களுக்கு 3 வாங்க 1 வாங்கன்னு சொல்லி வர சொல்லி நகர்த்துறேன். இது ரெண்டாவது. இந்த மேல்தட்டு வர்க்கம் பல நேரங்களில் அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒடியாந்துருவாங்க, சில பேர் அது கண்டுக்க மாட்டாங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அதனால் 3 வகையான மக்களையும் நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஐயா சிவசிச்சவை வாயிலாக உங்களுக்கு உடல்நலத்தை பத்திரமாக வைத்துக்கொள்ளும் வழிமுறைகள், மனநலத்தை பேணும் வழிமுறைகள், பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளும் வழிமுறைகள், ஆன்மீகத்தில் உயரும் வழிமுறைகள் போன்றவற்றையெல்லாம் அழகாக கிரமமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு வரேன். அதனால் நிறைய காசு வாங்கிட்டு உங்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய சாமியார்கள் பட்டியல்லையோ, கார்ப்பரேட்டு குருமார்கள் பட்டியல்லையோ, அந்த மாதிரி ஆன்மீகவாதிகள் பட்டியலில் ஐயாவை சேர்க்காதீங்க. நான் உங்களுக்காக உழைப்பவன், அவ்வளோதான். அதனால் பணம் இல்லையேன்னு கவலைப்படாதீங்க, வாங்க கற்றுக்குங்க, பணக்காரன் ஆயிடுவீங்க. நாங்கள் அப்படியே தான் இருந்து வந்தோம்.
அன்றாட ரேஷன் அரிசியில் சாப்பிட்டு அதுலேயும் குழம்பு வைக்க வழி இல்லாமல் வெண்ணி பழசுன்னு சொல்லுவாங்க. வெண்ணியை வச்சு அந்த சோத்தில் ஊற்றி ஒரு வெங்காயத்தை கடிச்சிக்கிட்டு ஊறுகாயை கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டு வாழ்ந்த நாங்கள் தான் இன்றைக்கி உங்களுக்கு அறுசுவை விருந்தோடு உங்களுக்கு உணவு போட்டு இந்த விஷயங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த வறுமை என்பதும் நிரந்தரமல்ல, செல்வம் என்பதும் நிரந்தரமல்ல, இந்த கஷ்டம் என்பதும் நிரந்தரமல்ல, நோய் என்பதும் நிரந்தரமல்ல. ஆரோக்கியம் என்ற இன்பம், செழுமை என்ற இன்பம், ஆன்மீக வெற்றி என்ற இன்பம் போன்ற இன்பங்களையெல்லாம் எந்த தட்டில் நீங்கள் இருந்தாலும் அடைய வேண்டும் என்பது என்னுடைய லட்சியம். அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவது நிச்சயம், வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.